நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடர்ந்த காடு அது, அதை சுற்றிலும் அழகான குட்டி குட்டி தீவுகளும் இருந்தன. அந்த காட்டுக்கு ஒரு வயதான தலைவரும் இருந்தார். அவருக்கு பிறகு அந்த மக்களை வழிநடத்த வேறு ஒருவரை நியமிக்கவும் முடிவு செய்தார். கடினமான போட்டிகளையும் நடத்தியே அங்கு அடுத்த தலைவனை தேர்ந்தெடுப்பார்கள். 4 நாட்கள் நடந்த போட்டியில் 2 இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இருவருமே சிறந்தவர்கள். இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்ற பெரிய குழப்பம் வந்துவிட்டது அந்த தலைவருக்கு. மறுநாள் 2 வீரர்களையும் அழைத்தார். இளைஞர்களே, இப்போது நடக்கப்போவது இறுதி போட்டி. இதில் ஜெயிக்கும் ஒருவன் தான் தலைவனாக முடிசூட்டப்படுவான். இப்பொழுது உங்களுக்கு சில ஆயுதங்களும் சமையல் பாத்திரங்களும் நம்முடைய உணவு தானியமான சோளமும் 1 மூட்டை கொடுக்கப்படும். நீங்கள் இருவருமே நம்முடைய காட்டுக்கு அருகில் இருக்கும் வெவ்வேறு தீவுகளில் படகில் கொண்டு போய் விடப்படுவீர்கள். நீங்கள் உங்களிடம் இருக்கும் தானியத்தை சமைத்து சாப்பிட்டு அங்கு தீரும் வரை காட்டிலேயே தங்கி இருக்க வேண்டும். தீர்ந்த பிறகு காட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் மரத்தின் கிளைகளை உடைத்து அதனை நீங்கள் கொளுத்துங்கள். அதிலிருந்து வரும் புகையை கண்டவுடனே இங்கிருந்து படகை நான் அனுப்பி உங்களை மீட்போம். உங்களில் யார் கையில் இருக்கும் தானியத்தை அதிக நாட்கள் பயன்படுத்தி அந்த தீவில் தாக்கு பிடிக்கிறீர்களோ அவன்தான் அடுத்த தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படுவான் என்றார். தலைவர் சொன்ன நிபந்தனைகளை 2 வீரர்களும் ஏற்று பயணமானார்கள். அவர்களுக்கு 1 மூட்டை சோளம் 3 மாத காலம் வரும். இறைச்சி தேவைக்கு அந்த தீவில் கிடக்கும் முயல்களும் மீன்களும் போதுமானதாக இருக்கும். ஆனால் சோளம் அடையோ சோளம் சோரோ சாப்பிட்டால்தான் இவர்களுக்கு பசியே அடங்கும். 2 இளைஞர்களும் ஆளில்லாத தீவுகளில் வசிக்கவும் ஆரம்பித்தார்கள். நாட்களும் ஓடின. 3 மாத காலம் முடிந்தது. மக்கள் ஏதேனும் தீவுகளிலிருந்து புகை எழும்புகிறதா என்று உன்னிப்பாக கவனித்தும் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஒரு தீவின் கடற்கரையிலிருந்து புகையும் எழும்பியது. உடனே ஒரு படகு புறப்பட்டு போய் அங்கே எலும்பும் தோளுமாக இருந்தவனை அழைத்தும் வந்தது. அவன் கரைக்கு வந்ததுமே விழுந்தே விட்டான் தரையில். கொஞ்சம் நிதானமாகி மற்றவன் இன்னும் வந்து சேரவில்லை என்பதை அறிந்து திடுக்கிட்டான். இருப்பினும் சுதாரித்து கொண்டு தலைவரிடம் சொன்னான், தலைவா, எனக்கு கொடுக்கப்பட்ட சோளம் 2 மாதத்திற்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. நான் சாமர்த்தியமாக இத்தனை நாள் தாக்கு பிடித்திருக்கின்றேன். அவனும் என்னைப் போலவே தான் தாக்கு பிடித்திருப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எனவே 1-2 நாட்கள் பார்த்துவிட்டு எனக்கே பதவியை கொடுக்க வேண்டும் என்றான். தலைவர் அவன் சொன்னதை கேட்டு தலையாட்டி கொண்டார். இன்னும் சிறிது நாட்கள் ஓடி மறைந்தன. 4 மாதங்கள் கழிந்துவிட்டன. தலைவருக்கோ சந்தேகம் வலுத்துவிட்டது. நானே நேரில் சென்று பார்த்துவிட அவரும் முடிவு செய்தார். ஒரு படகோட்டியை அழைத்து படகையும் எடுத்துச் சென்றார். 2 மணி நேரத்திலேயே அந்த படகு அந்த தீவையும் அடைந்து விட்டது. அவனை உயிரோடு காணப்போகிறோமா அல்லது எலும்பு கூடாய் பார்க்கப் போகிறோமா என்ற யோசனை தலைவருக்கு. அச்சத்தில் அவருக்கு நெஞ்சி பாடப்படுத்தது. கொஞ்ச தூரம் காட்டுக்குள் நடந்ததுமே தான் கண்ட காட்சியில் திடுக்கிட்டு போனார். அங்கே மூங்கிலாலும் ஓலைகளாலும் கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு அவர்களை வரவேற்றது. அதிலிருந்து அவர் தேடிய இளைஞனும் ஓடி வந்தான். உன்னை விட நல்ல புஷ்டியாக குண்டாக மாறியிருந்தான். தலைவரை வணங்கி அவரையும் வரவேற்றான். வாருங்கள் தலைவரே என்று அவன் கட்டி அந்த வீட்டுக்குள் அவரை அமரவும் வைத்தான். உள்ளே போய் சூடான சோள அடையும் மீனும் கொண்டு வந்தான் சாப்பிட. அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. உனக்கு கொடுத்த சோளம் 3 மாதங்களுக்குள் முடிந்திருக்குமே, நீ என்னவென்றால் அருமையான சோள அடை குடிக்கிறாயே, நீயும் நன்கு சாப்பிட்டு கொளுத்திருக்கிறாய், இது எப்படி சாத்தியம் என்றார். கொஞ்சம் என்னோட வாருங்கள் தலைவரே என்று அவன் அவரை வீட்டின் புன்புறம் அழைத்துச் சென்றான். அங்கே அழகான சோள கொள்ளை ஒன்றும் உருவாக்கப்பட்டிருந்தது. தலைவா, நான் வந்த அன்றே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். எனது தானியத்திலிருந்து ஒரு பங்கை எடுத்து விதைத்து வைத்தும் விட்டேன். 2 மாதங்களிலேயே அறுவடைக்கு அது தயாராகியும் விட்டது. நான் எந்த கவலையும் இல்லாமல் நிறைவாக சாப்பிட்டேன். இந்த 4 மாதங்கள் மட்டுமல்ல, இன்னும் எத்தனை வருடம் வேண்டுமானாலும் என்னால் இங்கே சந்தோஷமாக வாழ முடியும் என்றான். தலைவர் அவனை கட்டி அணைத்தும் கொண்டார். பெரும் மகிழ்ச்சியும் அடைந்தார். நீ தடுமாறி போவாய் என்று எண்ணி இந்த போட்டியை வைத்தேன். நீயோ உன் அறிவிலாலும் உன் உழைப்பாலும் என்னையே திணறடித்து விட்டாய். நாம் நம் காட்டிற்கு ஒரு நல்ல தலைவனை காட்டிக் கொடுத்த கடவுளுக்கு
மனமார்ந்த நன்றி என்றார். இந்த கதையுடைய நீதி, கையில் கொடுக்கப்பட்டதை வைத்து அதை திட்டமிட்டு பெருக்கிக் கொள்ளுபவர்களே ஜெயிக்கிறார்கள். ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையானாலும் சரி, நேரமானாலும் சரி, இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்ததும் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னுடைய யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்க ஃபேஸ்புக்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்துட்டு என்னோட பேஜ் வந்து லைக் பண்ணுங்க. கூடவே அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட சேனல்ல வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.